சாம்சன், நம்ம ஆலயத்துக்கு போகும்போது பயபக்தியா இருக்கணும். தப்பு பண்ண மாட்டேங்கிறோம். ஆண்டவர் பார்ப்பாருங்கிற உணர்வுல இருக்கிறோம். அப்படிதானே? ஆமாமா. காரணம், கர்த்தர் ஆலயத்துல இருந்த என்ன கவனிக்கிறாருங்கிற உணர்வு இருக்கு. ஆனா நானே ஆலயங்கிறத மறந்துட்டாங்கப்பா. இந்த ஆலயத்துல இருந்து கர்த்தர் கவனிக்கிறாருங்கிற உணர்வு இல்லப்பா. சாம்சன், ஆலயத்துக்குள்ள இருக்கும் போது எவ்வளவு பக்தியா இருக்குமோ அதை விட அதிக பயபக்தியா நம்ம சரீர பிரகாரமா இருக்கணும். அதுக்கு நாம தான் நடமாடும் ஆலயங்கிறத புரிஞ்சுக்கணும்ப்பா. உடம்பு கெட்டு போயிடும். எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்டா. டேவிட், நீ ஆண்டவரோட ஆலயம்டா. நம்மோட சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண விரும்புறாரு. அவருக்கு இடம் கொடுக்காம அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதரா. ஆவியானவர் வந்து தங்கினாதான் உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இப்ப இது என்னன்னே தெரியாம நீ இருக்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உன்னை அடிமைப்படுத்திடும்டா. டேவிட், நாளைக்கு விபிஎஸ்ரா வாடா. பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கடா. டேவிட், இந்த பழக்கம் வேண்டாம், இதை விட்டுரு. உங்க அம்மாவுக்கு இது தெரியுமா? தெரியாதுடா. இது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? டேவிட், இன்னைக்கு நிறைய ஸ்கூல் பசங்க இதால பாதிக்கப்படுறாங்க. நாம அவங்களுக்காக ஜெபிக்கணும். நாமே அதுல அடிமைப்பற்ற கூடாதுல. உங்க அம்மாவை ஏமாத்திராதரா, ஏசப்பாவையே ஏமாத்திராத. சுந்தர், அதை கொடு. அப்பாவை அம்மாவை ஏமாத்திராதரா, ஏசப்பாவை ஏமாத்திராதரா. டேய், சூப்பரா இருந்துச்சுடா. எது நெது குச்சி சூப்பா. உனக்கு சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? நான் நேத்து நடந்த விபிஎஸ் பத்தி பேசுறேன். அப்படியா? எப்படிரா அப்படி நடத்துறாங்க? அது அப்படி இல்லடா. எப்படிரா? ஏய் சுமாரா, நீ சொல்றா. அதுவும் நாலு நாள் தாண்டா கலந்துகிட்டேன். ஏதோ புது உலகத்துக்கே போன மாதிரி இருந்துச்சுடா. நாலு நாளைக்கே இப்படினா எல்லா நாளும் இருந்தா எப்படி இருக்கும்? என்னடா யோசிக்கிற? எல்லா நாளும் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? கட்டாயம் முடியும். கேக்க நல்லா இருக்கு. ஆனா கேக்க நல்லா இருக்கல விடு. ஆனா அவன் நான் இழுத்துக்குது. டேய், இன்னைக்கு கடைசி நாள் விபிஎஸ், அதுக்கு போகணும்ல. போகாமையா? கட்டாயம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லிடுறேன். என்னடா, ஏதோ பிரியாணி வாங்கி தர போறியா? நீ மாறவே மாட்ட போ. டேய், மனுஷனா போனது நல்லா சாப்பிடதாண்டா. நல்லா சாப்பிடணும்டா, ஆனா கண்டதையும் சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு கேடு. நீ சொல்றா, என்ன குட் நியூஸ்? எங்க அப்பாக்கு வர வேண்டிய பணம் கிடைக்க போதுடா. உண்மையாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எப்படிரா? எங்க அப்பா ஒருத்தர் வாங்கின கடனுக்கு கையெழுத்து போட்டிருந்தாங்க. அவர் கட்டாம போனதால எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப என்னன்னே தெரியல. திடீர்னு அவரே வந்து எல்லா கடனையும் ரெண்டு நாள்ல கொடுத்துறேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னாரா. அதான்டா ஏசப்பாவோட மகிமை. சரி வாங்க, விபிஎஸ் போவோம். நீங்க போங்கடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா? வயிறு வலிக்குதுடா. கண்டதையும் சாப்பிட்டா வயிறு ஏன் வலிக்காது? சரி, நாங்க போறோம், நீ சீக்கிரமா வா.
வாங்க வாங்க வர வர. டேய் வாடா. டேய் சாம்சன், ஜோஷ்வா ஏன்டா இன்னைக்கு விபிஎஸ்க்கு வரல? தெரியலடா, வீட்டுக்கு போயிட்டு வரேன் தானே சொன்னான். எங்கேயாவது ஃபங்க்ஷன் வீடு இருந்திருக்கும், பிரியாணி சாப்பிட போயிருப்பான். சரி, அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் வாடா. என்ன ஜோஷ்வா, என்னாச்சு? ஆன்ட்டி, ஜோஷ்வாக்கு என்னாச்சு? வயித்துல ஏதோ பிரச்சனைப்பா, இப்பதான் டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு வந்தப்பா. டாக்டர் என்ன சொன்னாங்க ஆன்ட்டி? டாக்டர், நீங்க படிச்சவங்க தானம்மா, பாக்கெட்ல அடைச்சு வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டா வியாதி வராம என்ன செய்யும்? இப்ப கேஸ்ட்ரிக் வந்திருக்கு, இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா குடல்ல ஓட்ட விழுந்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தம்பி போயிருப்பான். ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், வீட்டுல வச்சு நல்ல ஆரோக்கியமான உணவு எப்படி சாப்பிடணும்னு தம்பிக்கு சொல்லி கொடுங்க. ஒரு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க, எப்படி இருக்கான்னு சொல்றேன். சரிப்பா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். எப்படிடா இருக்கு, இப்ப வலிக்குதா? இல்லடா, இப்ப நல்லா இருக்க. ஜோஷ்வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னத இப்ப ஞாபகப்படுத்துறேன். உன்னோட சரீரம் ஆண்டவர் வந்து வாசம் பண்ற ஆலயம், அத தவறான உணவு பழக்கத்தால கெடுக்காதரா. சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ற ஆலயங்கிறத புரிஞ்சுக்க, அத கெடுக்கவோ தவறான காரியத்துல அடிமைப்படுத்துறதோ ரொம்ப தப்புடா. நாமெல்லாம் நடமாடுற ஆலயம்டா, இந்த சரீரத்தின் மூலமா தான் நம்ம இயேசப்பாவை மகிமைப்படுத்தணும். இப்படி ஆலயத்தை கெடுக்க கூடாது. தப்புதான்டா, இனிமே அந்த ஆலயத்தை கெடுக்க மாட்டேன். நாங்க பாத்துக்கிறோம்.